Welcome to Row Mathematics Channels. Now discuss about the topic arithmetic square root problems. அதாவது ஒரு நம்பருக்கு எப்படி ஸ்கொயர் ரூட் எடுத்து அதோட அப்ளிகேஷன்ஸ் பார்க்குறோம். இந்த டாபிக் எதுக்கு எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான டாபிக்கு ரயில்வே எக்ஸாமினேஷனில் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பிசி செலெக்ஷன் பண்ணுறாங்களோ அதில் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விஏஓ TNPSC போர்ட் குரூப் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வரும். ஓகேங்களா, முக்கியமான டாபிக்கு, வெரி ஈஸி. ரைட், இப்போ நான் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஜிட்டில் இருக்குது. அப்போ உண்மையில் பெரிய நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் பயப்பட கூட, ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம போடுற மாதிரி இருக்கும். இன் வர்க்க மூலத்தில் உள்ள இலக்கங்களின் எண்ணிக்கை. அப்போ இதுக்கு வர்க்க மூலம் எடுத்த பிறகு அதோட இலக்கங்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறான். அப்போ என்ன பண்ணும், நான் ஒன்றும் கிடையாதுப்பா, இந்த இருக்கிற இலக்கங்கள் எண்ணிக்கை ஒற்றைப்படை இரட்டைப்படையான்னு பார்த்துக்க. ஒற்றைப்படையாக இருந்ததுன்னா அந்த இலக்கங்களோட எண்ணிக்கை ஒரு ஒன்றை கூட்டி டூவால் டிவைட் பண்ணி, அதுதான் ஆன்சர். அதே இரட்டைப்படையாக இருந்ததுன்னா அந்த வர எண்ணிக்கையை டூவால் டிவைட் பண்ணி, ஏன்னா டிவைட் ஆகாது, அதனால தான் ஒரு ஒன்றை போட்டு சொல்லுவோம். ஒற்றைப்படையாக இருந்தால் ஒரு ஒன்றை கூட்டி டூவால் டிவைட் பண்ணிக்கா, இரட்டைப்படைனா அப்படியே டூவால் டிவைட் பண்ணி, முடிஞ்சு போச்சு ஆன்சர். அப்போ எத்தனை வருவாங்க கூட்டினா, 1, 2, 3, 4, 5, 6, 8 9 டிஜிட் இருக்கு. அப்போ 9 கூட ஒன்றை கூட்ட 10 டூவால் டிவைட் பண்ணால் 5 ஆன்சர் தான். இது ஷார்ட்கட், இப்படி சொன்னால் நீங்கள் மறந்துடுவீங்க, அதனால நான் ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கோ, அப்புறம் ஷார்ட்டாக நீங்கள் போடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஒன் 2 3 4 5 4 3 2 1 உள்ள இலக்கங்களின் எண்ணிக்கை. வர்க்கமூலத்தின் இலக்கங்களின் எண்ணிக்கை. அப்போ என்ன n+1/2, அப்போ என்னன்னா 9 பை டூன்னு பதிலாக 9+1/2 ஆட் பண்ணினா 10/2 = 5. அப்போ எத்தனை ஆப்ஷன்னா, எத்தனை ஆப்ஷன், 5th ஆப்ஷன். செகண்ட் க்வெஸ்சன், செகண்ட் க்வெஸ்சன் பாருங்க, ரூட் ஆஃப் 128 - √98 + √80. ஒன்றுங்கட உடனே என்ன பண்ணா, இது மாதிரி உள்ள ஸ்கொயர் ரூட்ல ஒரு நம்பர் பெரிய நம்பராக வந்துச்சுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த நம்பரை ஹையஸ்ட் ஸ்கொயர் நம்பராக ஃபேக்டரைஸ் பண்ணிடுங்க. ரெண்டு நம்பரோட பெருக்கலாக எழுதுங்க, அந்த ஒரு பெருக்கல்ல இருக்கிற நம்பர் வந்து அதிகபட்சமான வர்க்கம் உடைய என்னன்னு, சரிங்களா? அப்போ இதை எப்படி எழுதிங்களா அப்படின்னா, 64 × 2 64 × 2 இங்கே இருக்குன்னா 120. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 49 × 2 அப்போ 49 இருக்குன்னா 1. அதே மாதிரி 18 அப்படி எழுதிங்கன்னா 9 × 2 அப்போ 64 √ எடுத்துனா 8. இந்த 2 அப்படியே வச்சு ரூட் எடுக்க முடியாது. எதுக்கு ரூட் எடுத்தால் 7, எதுக்கு ரூட் எடுத்தால் 3. எல்லா ரூட் ரூட்டும் வரும். அப்போ இங்கே 8 times இருக்கு, இங்கே 7 times. அப்போ மைனஸ் பண்ணால் ரிமைனிங் √2 + √3. இப்போ √2 + √3 ஆட் பண்ணியோ 4 √2. அப்போ 4 √2 பாருங்க, 4 √2 எங்குமே இல்லை. அப்போ இதை ஆர்டர் பண்ணியோ, இந்த 4 அப்படியே எழுதினா, இந்த 4 அப்படியே எழுதினா √16 அப்படின்னு எழுதிக்கலாமா, √16.
அப்ப ரூட் ஆஃப் சிஸ்டம் ரூட் ஆஃப் ஏ இன்டு ரூட் ஆஃப் என்ன ரூட் ஆஃப் ஏ பின்னு எழுதி அப்ப ரூட் ஆஃப் ஏ பெருக்கினா என்ன வரும் 32 அப்ப அந்த ஆப்ஷன் வந்துச்சு வாஸ் ஃபோர்த் ஆப்ஷன் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் 3 3 பாருங்க நான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 22 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா இந்த கார்னர்ல இருக்கிற ஒவ்வொரு ரூட்டா சிம்பிளிஃபை பண்ணிட்டே வரும் அதான் ஒர்க் அப்பதான் இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறவங்களுக்குள்ள இந்த ரூட்டை ஒர்க் ஸ்டார்ட் பண்ண அடுத்தது இது அடுத்து வைக்கும் அப்படியே ஒர்க் பண்ணுறோம் அப்புறம் 22 அப்படியே எழுதியோ ரூட் ஆஃப் 7 அதையும் அப்படியே எழுதிங்க இந்த ரூட் ஆஃப் 4 நாட் 2 போட்டு 4 ரூட் எடுத்தா 2 22 பிளஸ் ரெண்டு ஆட் பண்ணீங்கன்னா 9 அப்போ இதுக்கு ரூட் எடுத்தா நான் வந்து ரூட் ஆஃப் 9 தான் 3 போட்டுக்கலாமா 9க்கு ரூட் எடுத்தா 3 ரெண்டு ஆட் பண்ணிக்கோ ரூட் ஆஃப் 25 இப்போ ரூட் ஆஃப் 25 ஆன்சர் இருக்காங்க அப்படியே இருக்குங்க டேரக்டா இருக்கு ஸோ அதான் ஆப்ஷன் ஓகேங்களா சரி சார் அடுத்த கொஸ்டின் என்ன பார்க்க போறோம்னா ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கணும் கொஞ்சம் ரஃப் பண்ணிக்கலாம் கொஸ்டின் நம்பர் 4 ரூட் ஆஃப் 27 plus root of 12 இது அப்படி அது மட்டும் சொல்லியிருந்தால ஒரு ஸ்கொயர் நான் ரூட்ல பெரிய நம்பரா இருந்ததுன்னா அதை காரணிப்படுத்துங்க இரண்டு எண்களின் பெருக்களா இருக்கு ஒரு எண்ணோட எழுதுனீங்களோ அது வந்து அதிகப்படியான அதிகபட்சமான வர்க்கம் என்ன ஆகும் அப்போ 9 × 3 இத 4 × 3 இத ரூட் எடுத்தீங்கன்னா ஸ்கொயர் நம்பர் தானே அப்போ 3 இது ரூட் எடுத்தா 4 ரூட் எடுத்தா 2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 3 டைம்ஸ் 2 டைம்ஸ் ஆட் பண்ணா 5 டைம்ஸ் அப்ப எத்தனை ஆப்ஷன் பாருங்க எத்தனை கொஸ்டின் 4th கொஸ்டின் எத்தனை ஆப்ஷன்னா ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 அடுத்து பார்த்தீங்கன்னா ரூட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 பவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது மாதிரி பார்த்தா கீத் ரூட் கணமூலம் சொல்லுவாங்க 9 ஸ்கொயர் அப்ப இதோட அனதர் ஸ்கொயர் ரூட்டோட அனதர் ஃபார்ம் எப்படி எழுதுவாங்கன்னா ஸ்கொயர் ரூட் அப்படின்னா 1/1/2 இது மாதிரி கீத் ரூட் ஜென்ரலா nth ரூட்னு சொல்லுவாங்க 1/1/n அப்படின்னு ஸோ இப்போ இது எப்படி எழுதுவா 9 × x 4 × 1/2 இங்க 9 ஸ்கொயர் 1/2 சமமா இருந்து அடிமானமும் சமமா சமமா இருந்ததுன்னா அதோட பவர் அடுக்குகளும் சமமும் படிச்சிடும் இது மாதிரி 9 இங்கேயும் 9 தான் மேல அடுக்கு சமம் அப்போ எப்படி எழுதினா x/2 இஸ் ஈக்குவல் டு 2/3 இந்த 2 நம்ம மல்டிப்ளை பண்ணியோ 2 × 2 4 அப்போ x னுடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டால் 4/3 அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா வெரி ஈஸி சார் பட் வெரி இம்பார்ட்டன்ட் சம் கண்டிப்பாக அந்த ஸ்கொயர் ரூட்டு கீப்த் ரூட்டில் உங்களுக்கு கன்ஃபார்ம் கொஸ்டின் உண்டு சரிங்களா சரி ஓகேப்பா இது வரைக்கும் நம்மளுடைய சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நம்மளுடைய சேனல் ரோ மேத்தமெட்டிக்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இது கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நம்ம இப்போ வர காம்படிஷன் எக்ஸாமினேஷனில் என்னென்ன கொஷின்ஸ் வருவாங்களோ மேத்தமெட்டிக்ஸ் சார்பாக உங்களுக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன் கொஞ்சம் பயன்படுத்தி அதே நேரத்தில் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா ரைட் சீ தான்
next video.